இனிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். அடுத்து இலக்கணத்தில் வேற்றுமையில் இரண்டாம் வேற்றுமை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாம் வேற்றுமை இதனுடைய உருபு ஐ ஆகும். இரண்டாம் வேற்றுமையுடைய உருபு என்ன? ஐ ஆகும். இதனை செயப்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர். இதனை எப்படி அழைப்பார்கள்? செயப்படு பொருள் வேற்றுமை என்றும் அழைப்பாங்க. சான்று பாருங்க, அப்துல் கலாம் மாணவர்களை மிகவும் நேசித்தார். இதில் அப்துல் கலாம் மாணவர்களை என்றால் என்ன? இரண்டாம் வேற்றுமை உருபு இங்கே வந்துள்ளது. மாணவர்களை மிகவும் நேசித்தார். எனவே இது ஐ என்னும் வேற்றுமை உருபு வந்தாலே அது இரண்டாம் வேற்றுமை உருபு. சரியா? அடுத்து பாருங்க, மூன்றாம் வேற்றுமை பற்றி அறிந்து கொள்வோம். இதனுடைய உறுப்புகள் என்னென்ன என்றால், இதன் உறுப்புகள் ஆர், ஆர், ஒடு, ஓடு முதலியன இதனுடைய உறுப்புகள் ஆகும். மூன்றாம் வேற்றுமையுடைய உறுப்புகள் ஆர், ஆர், ஒடு, ஓடு முதலியன ஆகும். தற்போது இந்த மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் உடன் தற்போது உறுப்பாக வருகின்றன. ஆமா, தற்போதெல்லாம் உடன் என்ற சொல்லும் மூன்றாம் வேற்றுமை வகையை சார்ந்தது. சரியா? சான்று பாருங்க, மொழியால் வேறுபடுகின்றனர் என்ற தொடரில் மொழியால் ஆள் என்னும் வேற்றுமை உறுப்பு இங்கே வந்துள்ளது. ஆள் ஆள் என்னும் வேற்றுமை உறுப்பு வந்துள்ளதால் இதனை மூன்றாம் வேற்றுமை. அடுத்து பாருங்க, தூங்க கையான் ஓடு நடை என்பது ஒரு செய்யுள் வரி. இதுல தூங்க கையான் ஓடு நடை என்பது கையான் ஆண் என்பது ஆண் என்னும் வேற்றுமுறுப்பு வருகிறது. எனவே இது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. அடுத்து பாருங்க, புகழோடு புகழோடு சொல்லலாம். புகழோடு செல்வம் வேண்டும். புகழோடு செல்வம் வேண்டும் என்றால் ஒடு என்றால் ஒடு. புகழோடு செல்வம் வேண்டும் என்றால் ஒடு என்னும் வேற்றுமை உறுப்பு வருகிறது. ஒடு ஓடு என்று கூறினேன் அல்லவா, ஒடு என்னும் வேற்றுமை உறுப்பு இங்கே வந்துள்ளது. எனவே இது மூன்றாம் வேற்றுமை. அடுத்து பாருங்க, தாயோடு மகன் வந்தான். தாயோடு யோடு என்பது என்னது? ஓடு. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஒடு ஓடு என்று நாம் அறிகிறோம் அல்லவா. அதில் புகழோடு என்பது ஒடு என்னும் வேற்றுமை உறுப்பு, தாயோடு என்பது ஓடு என்னும் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வந்துள்ளது. அடுத்து வெற்றியுடன் வருக. வெற்றியுடன் உடன் என்பதும் தற்போது கழகத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஆகும். உடன் வந்தாலே அது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. சரி, அடுத்து நான்காம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமையுடைய உறுப்பு என்ன? இதன் உறுப்பு இந்த நான்காம் வேற்றுமையுடைய உறுப்பு என்ன? ஐ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு, ஆர் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு, கூ. ஆமா, இது நான்காம் வேற்றுமை உறுப்பு கூ என்பதாகும். இதனுடைய உறுப்பு கூ. இதன் உறுப்பு நான்காம் வேற்றுமை உறுப்பு என்ன? கூ என்பதாகும். கூ இதனுடைய உறுப்பு கூ. கூ வந்தாலே அதே நான்காம் வேற்றுமை உறுப்பு. சான்று பாருங்க, பாரிக்கு நண்பர் கபிலர். பாரிக்கு நண்பர் கபிலர் கூ. இந்த தொடரில் கூ என்னும் வேற்றுமை உறுப்பு வருகின்றது. இது நான்காம் வேற்றுமை உறுப்பு. பாரிக்கு நண்பர் கபிலர் என்றால் பாரி கு. கூ என்பது இந்த பெயர் சொல்லின் எழுவாயினுடைய பொருளை வேறுபடுத்தி காட்டுவதுதான் வேற்றுமை. அந்த வகையில் பாரிக்கு என்பது கூ என்பது நான்காம் வேற்றுமை உறுப்பு ஆகும். நாம் இந்திய உறுப்பில் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ, மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஆர், ஆண், ஒடு, ஓடு ஆகியவை அறிந்தோம். அடுத்து நான்காம் வேற்றுமை உறுப்பினுடைய உறுப்பு கு என்பதனை இன்றைய வகுப்பில் நாம் அறிந்து கொண்டோம். நன்றி.